ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க சிபாய் நூ காயினுக்கு ஒரு அப்டேட் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் லவ்லி காயின் பத்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறாங்க அதனால் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க கூடவே பெல்லை கண்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டே வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்ன எப்படி கலெக்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில் டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்படி

வந்து இருக்கிறாங்க சிபாயணுக்காயினை மட்டும் ஆட் பண்ணாமல் கூடவே ஒரு முப்பத்தி மூணு கிரிப்டோ கரன்சிகளை வந்து ஆட் பண்ணிருக்காங்க இந்த யூட்டல் யூனிவர்சிட்டி ஓகே இந்த சிபாயணுக்காயை இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த வந்து பில் சிபாயணுக்காயினாப் பண்ணிகே வராங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்பவே கீழே இருக்கிறதுனால இந்த டைம்ல வாங்கி ஹோல்டு பண்றத கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா எப்போ வேணாலும் இதோட பிரைஸ் வந்து இங்கிரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதாவது மீம் காயினை பொறுத்தவரைக்கும் இந்த சீபாயு காயினை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாவே இங்கிரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அடுத்ததாக எந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லவ்லி யூனு காயின் தான் இந்த லவ்லியூனு காயின் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆயிரம் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்குது இந்த ஆறு நாளையில் மட்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஏழு ஜீரோ தள்ளி நாற்பது பாயிண்ட்டில் ட்ரேடிங் ஆயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா நியூஸ் வந்தது இந்த மாதிரி பத்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறமா இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆறு நாளையில் கிட்டத்தட்ட அப்படியே பார்த்திங்கன்னா பத்து மடங்கு வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்குது அதான் ஜீரோ பாயிண்ட் ஏழு ஜீரோ தள்ளி நாற்பது பாயிண்ட்டில் ட்ரேடிங் ஆயிட்டு இருந்தால் இந்த லெவலையும் இப்போ பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஆறு ஜீரோ தள்ளி முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பாத்துக்கங்க அப்ப இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த லவ்லியூனு காயின் இந்த லவ்லியூனு காயினை எப்ப கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் லாஸ்ட்ல தான் கொண்டு வந்திருந்தாங்க இந்த லவ்லியூனு காயின் என்ன பிரைஸ்ல கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜீரோ எட்டு ஜீரோ தள்ளி ஒரு பாயிண்ட்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா இதோட பிரைஸ் எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ரெண்டு மாசத்துல இதோட பிரைஸ் எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஆறு ஜீரோ தள்ளி அறுபத்தி ஆறு பாயிண்ட் அளவுக்கு வந்து நல்லாவே இன்கிரீஸ் ஆகும் இதனால இந்த லவ்லியூனு காயின் ரெண்டு மாசம் மாதத்தில் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே ஒரு டாலர் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் இந்த காயினை வாங்க ஆரம்பித்தாங்க அப்போ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது இந்த லெவலி ஒன்று காயினை வந்து நாங்கள் இந்த அளவுக்கு பர்மான போகிறோம் சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது இப்போ இதோட சப்ளைன்னு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஐம்பத்தி அஞ்சு ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவலி ஒன்று காயினை இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆறு நாளையில் பத்து மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அது என்ன காரணத்தினால இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்து எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் வந்து லிஸ்டிங் பண்ண போகிறோம் அதாவது ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளே நாங்கள் பத்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த லவ்லியூனு கையினா நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இந்த லவ்லியூனு கையினா லோ ப்ரைஸில் இருக்கும்போது நிறைய பேர் வாங்கினாங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பத்து மடங்கு இன்க்ரீஸ் ஆனது அந்த டயத்தில் எல்லாம் செல் பண்ணிட்டாங்க இந்த டைமில் நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கலாம் ஆனால் எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டுமே வாங்குங்க அதுக்கு மேலே வாங்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொன்னதே பார்த்திங்கன்னா பத்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க அது எந்த பத்து எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இவங்க வந்து சொல்லலை அதனால் நீங்கள் வாங்குறதும் இது வந்து ரிஸ்க்கு தான் நோக்கி வைப்போம் ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளே எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த டைமில் விற்கிறதுக்கு ரெடியாகவே இருந்துக்குங்க அதுக்கு முன்னாடி விற்கிறது கூட ரெடியாகவே இருந்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நினச்சி நீங்கள் ஹோல்டு பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளோ ஐநாறு டெபாசிட் பண்ண தெரியாதவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க அதனால மறக்காம இந்த நம்பர் कांटेक्ट பண்ணுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் थैंक यू बाय सी यू மறக்காம ரெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளோட ஒவ்வொரு கிரெப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் லைக் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्स்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க थैंक यू बाय सी यू